ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசி மாவுக்கான பேஸ் தயார் பண்ணி அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வெள்ளை வெள்ளேன்னு கழுவிடுங்க. கழுவுனா நல்லா வெள்ளை வெள்ளேனு பளிச்சுன்னு இருக்கும் குளம். ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வைங்க, அப்போ தான் வெயில் அடிக்கும்போது காய வைக்க கரெக்டாக இருக்கும். மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்போ அரைச்ச மாவு வந்து ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் பரப்பி விட்டு வெயிலில் வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிரும். கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருந்தால் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மிக்சி ஜாரை கழுவி இந்த கிண்ணியில் ஊற்றி வைக்க போகிறேன். இதுலேயும் நாம் கோலம் போட போகிறோம். இதை கூட வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை போய் நல்லா வெயிலில் வச்சுட்டு வந்து இந்த தண்ணியில் ஒரு கோலம் போடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதையும் நல்லா சுட்டு அரிக்குது வெயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயில் அடிக்கலைன்னா போடவே போடாதீங்க, ஸ்மெல் வந்துடும். நல்லா வெயில் அடித்தா மட்டும் போடணும். இடுக்கு புள்ளி 5, 4, 3 ஒரு கோலம் போட போகிறோம். ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது இந்த மாவு. மாவு கழுவணும், மிக்சி ஜாரை தானே கழுவணும். அந்த தண்ணியில் தான் போட்டுட்ருக்கேன். இதுவும் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். அதான் பச்சரிசிக்கே உள்ள ஒரு சிறப்பு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் கோலம். இந்த நேரத்தில் நான் என்னோடய 3 ஃப்ரெண்டை ஞாபகப்படுத்தணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வித்ரி டியூபர்ஸ், ராணி சமையல், சீக்ரெட் ஆஃப் சமையல், இவங்க தான் என்னை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க என்னை நம்பி. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவும் தெரியாது. எதுவும் நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அவ்வளோ நாள் கற்றுக்கவே ரொம்ப நாள் எடுத்துச்சு. இன்னும் நிறைய ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் என்னோடய சேனலில், தெரிஞ்சால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் நம்புகிறேன். இந்த கோலம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. காஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியாக தானே நம்ம போட்டோம் கோலம், அதுவே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இது காலையில் அரைச்சி நான் வச்சது, இது 7 இப்போ. அதை பாருங்கள், அதை கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்குது அதில். இது அடுத்த நாளும் வச்சு திரும்பவும் இது சாயங்காலம்தான். நல்லாவே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா ஒரு சுத்தமான நல்லா காய வச்ச ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 3 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். ஈரக்கை படவே படக்கூடாது. ஈரக்கை பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வெயிலில் காய வச்சுருங்க. ஏற்கனவே நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்தது சரியில்லை, அதனால தான் திரும்பவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.